என் பேர் கீர்த்தி, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே சேலம் பொன்னமாப்பேட்டில் தான் இருக்கேன். நான் வந்து இப்போது போர்ட்ஸ் எழுத போகிறேன் ஒரு மாதத்தில். நான் வந்து இப்போ தான் நான் வந்து பிஎம் சாரோட ஸ்பீச் நான் பார்த்தேன். அதில் நான் நிறையா பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பற்றியும் சார் வந்து ரொம்ப நல்லாவே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதை வச்சுட்டு நான் ஐ ஹோப் ஸோ நான் வந்து நல்லாவே எக்ஸாம் எழுதுவேன்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் விஸ்வதாரணி, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே சேலம் அம்மாப்பேட்டிலேருந்து வரேன். நான் இப்போதைக்கு ஒரு 80% வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்ச் மந்த் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு 20% முடிப்பேன். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். எப்பயுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ சார், மோடி சாரே வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. என்னோட பேர் பிரித்திவ். நான் வந்து அம்மாப்பேட்டில் இருக்கேன். இப்போ வந்து நான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் மோடி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அது ரொம்பவுமே எனக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு. இப்போ நான் 10th படிக்கும் போது எனக்கு நிறைய எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் நான் டோட்டலாக 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 20% எடுக்கிறது தான் என்னோட குறிக்கோள். அது எப்படியாவது நான் எடுக்கணும். ஸோ மோடி சாருக்கு இவ்வளோ வேலை இருக்கும் போதும் எங்களுக்கு வந்து இவ்வளோ அட்வைஸ் பண்ணி கொடுத்தது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நாங்களும் 100% மார்க் எடுத்து சக்சீட் ஆகுவோம். ஹாய், நான் தான் சுகவனேஸ்வரன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே அம்மாப்பேட்டில் இருக்கேன். இப்போ வந்து மோடி சார் ரீசெண்டாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து ரொம்ப நல்லாவே இன்ஸ்பயர் ஆயிருந்தேன். இப்போ வந்து ஆஃபேலிக்கே 70% போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். மிச்சம் 30% தான் இப்போ படிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ படிச்சுட்டா பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கேன். காலையில் ஒரு 2 hours, அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் ஒரு 3 to 4 hours படிக்கலான்னு இருக்கேன். டே டு டே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாவே ஸ்ட்ரெஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் அவ்வளோவா இல்லை. நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு தோணுது. இப்போ மோடி சாருக்கு வந்து நிறைய, பிரைம் மினிஸ்டர் மோடி சாருக்கு வந்து நிறையா வேலை இருக்கும். அவ்வளோ வேலை இருக்கப்பையும் எங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.